ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம், நைட் க்ளீனிங் ரொட்டீன். என் பொண்ணுங்களுக்கு எக்ஸாம் வந்தாலும் வந்துச்சு, என்னால் ஒரு வேலையும் முழுசாக செய்ய முடியல. அவளுங்களை உட்கார வச்சுக்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்குறது, அப்படியே டைம் கிடைக்கும்போது ஓடி வந்து இங்கே கிச்சனில் வேலை பார்க்க வேண்டியது. நான் இங்கே வந்து கிச்சனில் வேலை பார்க்கும்போது அவளுங்க நல்லா டைம் பாஸ் பண்ணிடுவாருங்க. ஸோ அவளுங்களுக்கு பயந்துக்கிட்டே கிச்சனுக்குள்ளே வர டைம் நிறைய குறைஞ்சி போச்சு. ஒரு வழியாக இன்றைக்கி தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது கிச்சன் தான். கிச்சனை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணினோன்னு, பட் டெய்லி க்ளீன் பண்ணுற இடம் தான் இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் டர்ட் இருந்தாலுமே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணலான்ட்டு எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ மற்ற இடத்துலாம் விட இங்கே க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா எட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், இடுப்பே வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு 2 பர்னர் ஸ்டவ் தான் வச்சுருந்தேன். அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. மற்ற வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறது, லன்ச் ரெடி பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்தது. அதனால சரி 3 பர்னர் இருக்க மாதிரி மாடல் பார்க்கலான்னு போயிருந்தோம். அங்கே பார்த்தா எல்லாமே வந்து அப்போ ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் டாப் தான். ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரத்னா ஸ்டோரில் போயிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டாப் தான் இருக்க மாதிரி வேணும்னு கேட்டதில் அவங்க இந்த மாடல் காட்டினாங்க. அப்புறம் இதனோட வாரண்டி பீரியட் எல்லாமே கேட்டு விசாரித்து ஃபைனலாக இந்த மாடல் ஓகேன்னு டிசைட் பண்ணி வாங்கிட்டேன். பட் அப்பவுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா நல்லா செக் பண்ணி பார்த்து தான் வாங்கினேன். இந்த மாடல் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கெலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து சருணா ஸ்டோரில் போயிட்டு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். அது எப்படியும் எனக்கு ஒரு 3 to 4 months வரும். பட் இப்போ வந்து அப்படி இல்லை. ஸோ தேவைக்கு தான் வாங்குற மாதிரி பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி புளி, பூண்டு, கடலைப்பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதெல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இன்னும் ஃபைனலாக பண்ண வேண்டியது பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறது தான். ஸோ பாத்திரம்லாம் வாஷ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த வேலையை முடிச்சிட்டேன்னா போய் படுத்து தூங்கிட வேண்டியது தான். இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மேலே டேங்கில் வந்து அந்த ரெட் கலர் பூச்சி வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஸோ தைரியமாக இப்போ டைரெக்டாக டேப்பில் வாட்டரை யூஸ் பண்ணுறேன். எனக்கு எப்பவுமே பாத்திரம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு பண்ணும்போது எதுவும் நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும், நல்லா க்ளீன் ஆகிற மாதிரி. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. தினமுமே பார்த்தீங்கன்னா இப்படியே வீடு க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது, மற்ற வேலையை பார்க்குறது, யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது, பிஸ்னஸ் பார்க்குறது, இது வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. வேலையை கூட பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து ரொம்ப அப்படி ஃபாஸ்ட்டாக செட்டு செட்டு செட்டுன்னு முடிச்சுட்டு ஓடிடுவேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்கே, கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணலாம், அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வேலையை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். இது பரவாயில்லைங்க, எனக்கு என்னமோ யாரையுமே பார்க்காத மாதிரி எனக்கு 4 பேர் முகத்தை மட்டுமே திரும்ப பார்க்கறது என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு இங்கே பக்கத்தில் நெய்பர்ஸ்கிட்ட பேசுகிற பழக்கம் அதெல்லாம் ரொம்ப கிடையாது. எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணத்தில் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட ரொம்ப காண்டாக்ட் கிடையாது, காலேஜ் டைமில் பேசினது தான். ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு க்ளோஸானவங்களோட பேசுறது ஒரு ஜாலி தான் இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா அது கூடவே வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப பேசுறது இல்லை, ரொம்ப ரேராக தான் பேசுகிறேன். இப்போ எனக்கு இருக்க டைம் பாஸ் எல்லாம் ஜனனி தான். ஸோ அவகிட்ட ஏதாவது வாயடிக்கிட்டு அவங்ககிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் ஆகிட்ருக்கோம். டிவி பார்ப்பேன் கொஞ்சம் நேரம், டிவியில் வந்து சாங்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன், வேறு எதுவும் பார்க்க மாட்டேன். இன்றைக்கி நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜனனி பார்த்தீங்கன்னா நீ மட்டும் எத்தனை நாளாக ரெக்கார்ட் பண்ணுறியம்மா, எனக்கு ஒரு சான்ஸ் கூட அப்படின்னு கேட்டால், சரி நீ ஏதாவது ஒன்று ரெக்கார்ட் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு, சரி லன்ச் மெனு நீ சொல்லிடி எப்படி சொல்லியிருக்கேன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவள்கிட்ட கொடுத்தா, பரவாயில்லைங்க சூப்பராக வாய்ஸ் கொடுக்குறாங்க. நாளைக்கு லன்ச் மெனு உங்களுக்கு அவள் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பா பாருங்களேன். நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 இயர்ஸ்க்கு ஆகுது. பட் இந்த இடத்துல இருக்க எந்த இடத்துலையும் நான் ரொம்ப சுற்றி பார்த்தது கிடையாது. ஸோ இங்கே என்ன இருக்குது எப்படின்றது எனக்கு தெரியாது. ஆஃபீஸ் போகிறது, வீட்டுக்கு வருது, அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். ஸோ இங்கே லைப்ரரி எங்கே இருக்குது பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லைப்ரரி கார்டு வச்சுருந்தேன். எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் போயிட்டு புக்ஸ் எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பேன், நிறைய படிப்பேன். பட் இப்போ அது ரொம்ப லேக் ஆகுது. ஸோ திரும்ப வந்து லைப்ரரியில் போய் புக் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த லைப்ரரியில் புக் எடுத்து படிக்கிற பழக்கம் வந்து எங்கள் அம்மா மூலமாக தான் வந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த குமுதம், கல்கி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து படிப்பாங்க. இந்த ராஜேஷ்குமார் அவர் இருக்கார் இல்லையா, அவரோட நாவல்லாம் எடுத்து வச்சு படிப்பாங்க. அப்போ லைப்ரரிக்கு போய் தான் வாங்கிட்டு வருவோம். அப்போ அது வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி லைப்ரரி. ஸோ அங்கே வந்து போகும்போது எங்களுக்கு கம்பளி மாமா புக்கு, மற்ற புக்கு, சின்ன சின்னதாக குழந்தைங்க படிக்கிற மாதிரி புக்கெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதில் ஆரம்பித்த இன்ட்ரெஸ்ட் தான். அப்புறம் எங்கள் மாமா வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் பேப்பர் வாங்குவார். ஸோ அதில் வந்து இந்த சிறுவர் மலர் வரும், அந்த புக்கில் மொத்தமே படிப்பேன். ஒரு சின்ன இடம் கூட விட மாட்டேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், எனக்கு ரீடிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே ஆரம்பித்தது தான். கிச்சன் கவுண்டர் டாப் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் என்ன கிச்சனில் சமைக்கணும்னு சொன்னால் ரொம்ப ஜாலியாக சமைக்க ஆரம்பிச்சிருவேன். நாளைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தேவையானது சூடு பண்ண வச்சுருக்கேன்.
இன்றைக்கி ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவும் கிடையாது, பிகாஸ் நாளைக்கு மார்னிங் உப்புமா தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நாளைக்கு தான் அது ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நாளைக்கு பிரதோஷம் முடிஞ்ச பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லாட்டி வீட்லேயே சிவபெருமான் படம் இருந்துச்சுன்னா வில்வேலையில் ஒரு மாலை மாதிரி கட்டி போட்டு நார்மலாக நீங்கள் ஒரு பால் மட்டும் வச்சு கூட தீவர்த்தனை காட்டுங்க.